தேசிய நியாயமான வர்த்தக நகரங்கள் முதல் மாநாடு புதுச்சேரி ஹோட்டல் ரெசிடென்சியில் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் தேசிய நியாயமான வர்த்தக நகரங்கள் மாநாடு ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் நோக்கமானது இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நிலையான தொழில் வல்லுநர்கள், அரசு அதிகாரிகள், வணிகங்கள் மற்றும் வல்லுநர்களை ஒரே மேடையில் கலந்து கொண்டு கொள்முதல் பொறுப்பான வணிக நடைமுறைகள் மற்றும் பொறுப்பான நுகர் ஆகியவற்றை நேர்முறையான மாற்றத்திற்கான கருவிகளாக பயன்படுத்துவதாகும். புதுச்சேரியில் உள்ள அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் நடைபெற்ற முதல் நாள் துவக்க நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் பிரான்சிஸ் தூதர் லட்சுமி நாராயணன், அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் இயக்குனர் லீஸ் டால்பெட் பாரே, இந்தியாவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி ஸ்மிதா, தேசிய வழிநடத்தல் குழு உறுப்பினர் லாரன்ட் லூ டினோயிஸ், தேசிய வழிநடத்தல் குழு உறுப்பினர் ஃபோர் டெர்டெட் டவுன்ஸ் இந்தியா, ஃபோர் டெர்டெட்ஸ் ஃபோரம் தலைவர் இந்தியா, குப்புசாமி பஞ்சாகரம் ஆகியவற்கான பிராந்திய ஆலோசகர், பிரெஞ்சு சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முகமை டாக்டர் பிரமானந்த் மற்றும் அபிஷேக் ஜானி கலந்து கொண்டனர். மாநாட்டின் 2ஆம் நாள் புதுச்சேரி ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலி போன்ற பல்வேறு நியாயமான வர்த்தக தலைப்புகளை நாள் முழுவதும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. விழாவில் நிறைவாக விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள்.